ஸோ ஹாய் யூஎஸ் நான் தான் உங்கள் பைலட். இன்றைக்கி என்ன கூட ஒரு பைக் இருக்குது, அது வந்துட்டு கம்ப்ளீட்லி மாடிஃபைடு NS 200. இதோட வீடியோ, அதாவது நார்மல் ஸ்டாக் கண்டிஷனில் இது எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு பார்க்கணுன்னா, எனக்கு இனி ஒரு வீடியோ இருக்குது, அதோட நேரமே நான் போஸ்ட் பண்ணுது, அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா, இந்த வண்டியோ அந்த வண்டியோட வேரியேஷன் பார்க்கணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக அதில் போய் பாருங்கள். அண்ட் இது வந்துட்டு அது பைக்கோட ஓனராக தான் இருக்கான். ஸோ அவன் வந்துட்டு இதில் என்னெல்லாம் மாடிஃபை பண்ணியிருக்கு அதை பற்றி இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன உரையாற்றுவார். ஹாய் கைஸ், அப்போது நான் வந்துட்டு வண்டர் பைரட். இன்ஸ்டாகிராமில் போய் பாருங்கள், இந்த வண்டி பற்றி ஃபுல்லாக நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த வண்டி பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல், இந்த வண்டியில் மெயின் டிஃப்ரென்ஸ் தெரியுது என்னென்னா வந்துட்டு இந்த கிராஷ் கார்டு. இந்த கிராஷ் கார்டு வந்துட்டு செல்ஃப் டிசைன்டு கிராஷ் கார்டு, மாடர்ன் ரைடுன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்ணது. இது வந்துட்டு 5.5K பக்கத்தில் வரும். இது வந்துட்டு ஒரு ஆக்சிலர் ரைட். இது வந்துட்டு ஆஃப்டர் மார்க்கெட் 3000 ரூபீஸ் பக்கத்தில் வருது. ஐயோ, இதை பேர் எனக்கு தெரியாது. இது எனக்கு இதோட பேர் எனக்கு தெரியாது. ஆனால் இது ஒரு எனக்கு கிஃப்ட்டு தந்தது ஒரு ஆள். ஸோ இது இதோட பேர் அவன் வந்துட்டு அதுக்கப்புறமா போடுவான், நான் தேடி கண்டுபிடிச்சி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு டூரிங்க்காக இந்த ஹேண்டில் மாற்றிருக்கேன். இந்த ஹேண்டில் வந்துட்டு KTM டியூக் 250யோடது. இதில் ஃபஸ்ட்டு கிளிப் ஆன் மாதிரி தான் வரும். இதை சிங்கிள் பீஸாக போட்டிருக்கேன். இது வந்துட்டு 2200 ரூபீஸ் ஆச்சுது. இது வந்துட்டு சிம்பிள் தான், பண்ணுறதுக்கு ஹேண்டிலும் ஹேண்டில் பார் ஹோல்டரும் வாங்கினாலே போதும், இது சிம்பிளாக பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஹேண்ட் கார்டு வச்சுருக்கேன். ஹேண்ட் கார்டு வந்துட்டு அசிபஸோடது, பேண்டட் வைஸ் ஃபிட் ஸ்டாப்லேருந்து வாங்கினது. இது வந்துட்டு 1500 ரூபீஸ் ஆச்சுது. அதுக்கப்புறம் வந்துட்டு KTMஓட மிரர், 200ஓட மிரர். அதுக்கப்புறம் இது வந்துட்டு இந்த வைசர், அதுக்கப்புறம் இந்த கிளாம்பு. இது வந்துட்டு லூயா மாடலில் பண்ணியிருக்கோம். இது வந்துட்டு நாங்கள் சொந்தமாக பண்ணது தான் இந்த கிளாம்பெல்லாம். இந்த கிளாம்பு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மெசேஜ் பண்ணலாம் எனக்கு, இல்லைனா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இது வந்துட்டு கிளாம்பு வந்துட்டு 1000 ரூபீஸ் வரும். இது வந்துட்டு 1200 ரூபீஸ் வரும். அதுக்கப்புறம் வந்துட்டு KTMஓட இண்டிகேட்டர்ஸ் போட்டிருக்கேன். ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயுமே KTMஓட இண்டிகேட்டர்ஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு லக்கேஜ் கேரியர். இது வந்துட்டு எல்லா டூரிங் வண்டியுமே முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, இது வந்துட்டு ஃபுல்லாகவே டூரிங் மிஷின். நான் வந்துட்டு ஆல் இண்டியா ரைடு முடிச்சிருக்கேன். டூர் பண்ண எங்கே டூர் பண்ணேன்னு கேட்கக்கூடாது இல்லை. அதனால் இது இது வந்துட்டு லக்கேஜ் கேரியர் வந்துட்டு எல்லா டூரிங் மிஷினுக்கும் வந்துட்டு வேணும். அது வந்துட்டு JB ரேசிங்கோட, இதுவும் பேண்டட் ஸ்பிட் ஷாப்லேருந்து தான் வாங்கினது இந்த கேரியர். இது NS 200க்காகவே இருக்கிற கேரியர். இது வந்துட்டு லிங்க்கு அவன் போடுவான். அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்துட்டு ஒரு டாப் வாட்ச் தான் இதில் வச்சுருக்கேன். பிக் அவன் போடுவான். டாப் வாட்ச் வந்துட்டு 5000 ரூபீஸ் ஆச்சுது. இது வந்துட்டு 2500 ரூபீஸ் ஆச்சுது. டாப் வாட்சோட யூஸ் என்னென்னா, நமக்கு நம்ம இப்போ ஒரு வியூ பாயிண்ட் போகிறோம்னா, பேக் கட்டி வச்சுட்டு போகிறோம்னா, பேக் கழட்டி அதை போட்டுட்டு மேலே போக வேண்டியது இருக்கும். டாப் வாட்ச் வந்துட்டு என்னென்னா, டாப் வாட்ச் அப்படியே இருக்கும் வண்டியிலே இருக்கும். நம்ம லாக் பண்ணி வச்சுட்டு போனால் போ, லக்கேஜெல்லாம் அப்படியே இருக்கும். யாராலையுமே டாப் வாட்ச் எடுக்க முடியாது வண்டியிலேருந்து. அது ஒரு ப்ளஸ். அதனால தான் நான் டாப் வாட்ச் சூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்துட்டு டெயில் டேடி பண்ணியிருக்கேன். டெயில் டேடி வந்துட்டு 200 ரூபீஸ். இதுவும் வந்துட்டு நாங்கள் செல்ஃபாக டிசைன் பண்ணது தான். இங்கே KTMஓட இண்டிகேட்டர்ஸ் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் இந்த வண்டி ரிவீல் பண்ணப்போ நிறைய பேர் கேட்ட விஷயம் என்னென்னா, சேடில்ஸ்டே ஏன் வைக்கல அப்படின்னு. எனக்கு சேடில்ஸ்டே வந்துட்டு கிடச்சிருக்கும். லைக் அது வந்துட்டு ரெண்டு சைடும் சேடில்ஸ்டே இந்த வண்டிக்கு லைக் 1500 ரூபீஸ் சம்திங் வரும். ஆனால் நான் வைக்கல, ஏன்னா எனக்கு அது சேடில் பேக்ஸ் பிடிக்காது, அதனால் நான் வைக்கல. ஸோ உங்கள் வண்டி உங்கள் யூஸுக்கு பொறுத்தது மாதிரி இது பண்ணுங்கள், மாடிஃபை பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸுக்கு பொறுத்த மாதிரி இது எல்லாமே நான் எனக்கு யூஸ்க்காக வச்சுருக்கேன். ஓகே, இது இருந்தால் என் வண்டியில் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் நான் இந்த விஷயங்கள்லாம் மாற்றிருக்கேன். ஸோ என்ன சேடில்ஸ் வேணான்னு தோணுச்சு, அதனால் மாற்றலை. அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய பேர் கேட்ட விஷயம் என்னென்னா, ஆஃப் ரோட் டயர்ஸ் ஏன் போடல அப்படின்னு. டிம்சன் டயர்ஸ் ஏன் போடல? அப்போது நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ரேடியல் டயர் போட்டிருந்தேன். நான் இப்போ ஒரு ஆல் இண்டியா ரைட் முடிச்சதில்ல, அது வந்துட்டு ஃபுல்லாக ரெண்டு டயருமே முடிஞ்சிருச்சு. ஸோ ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் வந்துட்டு ரேடியல் டயர்ஸ் தான் போட்டிருந்தேன். ஏன்டா இவ்வளோ வண்டியை டூரிங் ரெடி பண்ணிவிட்டு ஏன்டா ரேடியல் டயர் போட்டேன் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அது என்னோடய பர்சனல் ப்ரிஃபரன்ஸ். அது ஐ மீன், எனக்கு ஆஃப் ரோட் டயர்ஸ் வந்துட்டு பிடிக்கும். ஓகே, ஆனால் நான் ஒரு ஆடிக்கு அவனுக்கு தான் ஒரு ஆஃப் ரோட் போவேன். ஸோ அதனால் எனக்கு ரேடியல் டயர், எனக்கு கார்னர் அட்டன் பண்ணவும் ஸ்மூத்தாக வண்டி ஓட்டவும் தான் பிடிக்கும். அதனால தான் நான் ரேடியல் டயர்ஸ் சூஸ் பண்ணேன். ஸோ அது அவ்வளோதான் விஷயம். இவ்வளோ தான் நான் வண்டியில் மாடிஃபை பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்துட்டு ஃபுல்லாகவே உள்ளே தான் மாடிஃபை பண்ணியிருக்கேன். வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு எல்லாமே லிக்யூம் ஒலியாக போட்டிருந்தேன். டிஸ்க் ஆயிலு, அப்புறம் வந்துட்டு கூலண்ட் ஆயிலு, என்ஜின் ஆயிலு, அதுக்கப்புறம் ஃபோர்க் ஆயில் எல்லாமே லிக்யூம் ஒலி போட்டிருந்தேன். ஆனால் இப்போ வந்துட்டு அடினால் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். அடினால் வந்துட்டு அல்டிமேட்டாக இருக்குது. லிக்யூம் ஒலி வந்துட்டு ஒரு கொஞ்சம் ஒரு 1500 கிலோமீட்டர்ஸ்க்கு தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அது வந்துட்டு கொஞ்சம் ரஃப்பாகுது. ஆனால் அடினால் வந்துட்டு அப்படி இல்லை, கிட்டத்தட்ட மாற்றுறது வரைக்கும் அப்படியே தான் இருக்குது. ஸோ அடினால் தான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ரிவ்யூ வந்துட்டு நான் கொஞ்சம் கூட யூஸ் பண்ணிட்டு போடுறேன். ஓகே, ஸோ நான் வந்துட்டு ஒரு சின்ன டெஸ்ட் ட்ரைவ் எடுத்துகிட்டு போகிறேன். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அடுத்தது என்னதுன்னா,
இந்த வண்டியோட ஒரு ஓனர்ஷிப் ரிவ்யூ இருக்குது. ஸோ அது வந்து ஃப்யூச்சரில் அடுத்த வீடியோஸில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ நம்ம வந்துட்டு டெஸ்ட் ட்ரைவ் போயிட்டு மிச்ச விஷயங்களை எல்லாம் பார்க்கலாம். ஸோ நம்ம கூட ஓனர் பில்லியனா வந்துட்டுருக்காரு. அவன் வந்து என்னோட ஒரு கசின் தான். இஸ் ட்ராவலிங் த மோஸ்ட். எனக்கு தெரிஞ்சதில் எங்கள் குடும்பத்திலே கூடுதல் ட்ராவல் பண்ண தான் வந்தான். எப்படி ப்ரோ? அப்போ அந்த ஹைவே நம்பர் ஆனா? ஆ சரி சரி. ஃபஸ்ட்டு இதோட ஒரு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த கிளிப்பான் தான். எனக்கு வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு ஓட்டினப்படே எனக்கு நல்லா பிடிச்சது இந்த ஹேண்டில் பார் தான். என்னோட ஒரு ப்ரிஃபரன்ஸ் ரெண்டு ஏன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நேக்கட் பைக்ஸு கிளிப்பானை விடைக்கும் இந்த ஹேண்டில் பார் தான் கொஞ்சம் ஒர்த்தாக இருக்கும். அது பார்க்க கொஞ்சம் லுக்கு. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்துட்டு இப்போ கிளிப்போன்னா இந்த இந்த ப்ளேஸில் வரும். ஆனால் ஹேண்டில் பார்னால் கொஞ்சம் கூட எனக்கு ஒரு கான்ஃபிடெண்டாக எனக்கு ஒரு கார்னரிங்காக இருந்தால் சரி கிளிப்பான விடைக்கும் எனக்கு. பட் நம்ம வந்துட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்கை பார்க்கும்போது கிளிப்பான் தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கே ஒரு மேஜர்னா இதோட ஒரு வைசர் தான். இந்த வைசர் வச்ச அப்புறம் இந்த வண்டி வந்து ஹைட் ஏறினதாக இருக்கும். அது வந்துட்டு என்ன இதுனா இது வந்துட்டு விண்ட் பிளாஸ்ட்னாலேயும் நமக்கு இந்த வைசரு நல்ல ஒரு விண்ட் பிளாஸ்ட் ப்ரொடெக்ஷன் தரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டி கொஞ்சம் அதாவது ஒரு ஒரு பெரிய வண்டி மாதிரி கொஞ்சம் நம்ம இப்போ ஓட்டுற இந்த நீங்கள் ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன் பண்ணி பாருங்கள் இந்த வைசர் இல்லாமல் எப்படி இருக்கும்னு. அந்த ஒரு லுக்கில் இன்னும் வந்து நல்ல அதாவது அவனோட ஒரு ப்ரெஃபரன்ஸ் அப்படி தான் நல்ல ஒரு என்எஸ்க்குன்னா கண்டிப்பாக ஒரு இது வேணும். டூரிங் பண்ணுறீங்கன்னா ஒரு வைசர் கண்டிப்பாக வேணும். அடுத்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த கிராஷ் கார்டு தான். இந்த கிராஷ் கார்டு வந்துட்டு பெரிய யூஸ் ஆனால் கேட்டிங்கன்னா யூஸ் தான். ஏன்னா அவங்க வண்டியோட கிட்டை காப்பாற்றலாம் நீங்கள் வந்து இருக்கு. ஸோ இதோட என்ன இந்த வீடியோ முடியுது. ஸோ எங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தோம்னா நீங்கள் வந்துட்டு என்னோட லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. யூ கேன் காண்டாக்ட் மீ ஆ ஹிம். அவனோட லிங்கும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ எப்போ சொல்லுவாமா சீ நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென் பாய் பாய்.